சொல்லுவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை, தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு அநேக காரியங்கள் தேவன் கற்றுக் கொடுக்குறா. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்போம். லூக்காவின் புஸ்தகத்தில் 11 அதில் 35 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. கவனிங்க, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்றார். அப்போ இன்றைக்கு அநேகர் பாருங்க, தேவன் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை அவர்களை இருளடைந்தவனாய் மாறுகிறார். வேதத்துள்ள மனிதர்கள் பாருங்க, நிறைய பேர் அப்படி மாறினவர்கள் இருக்கிறார்கள். நாம் அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் இந்த வெளிச்சம் உள்ள பிள்ளைகள் எப்படி இருளடைகிறார்கள் என்பதை பார்த்து அவர்களை பார்த்து சொல்றாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கை. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை இந்த இருளடைந்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிறார்கள். அப்புறம் ஏன் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ வாழ்க்கையில் பாடுகள், எங்களை மாத்திரம் ஏன் ஏசப்பா அப்படி வச்சுருக்கிறாரு, ஏன் எங்கள் ஜெபம் மாத்திரம் கேட்கப்படல. இருளடைந்த வாழ்க்கைக்குள்ளே நீதனம் போனேன், தேவன் வெளிச்சத்துக்குள்ளே வைத்தாரு. இந்த வெளிச்சத்துக்குள்ளே பிள்ளைகள் இருளுக்குள்ளே போவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களை ஆசைப்படும். வேதத்தில் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆதாம் மேவலை பார்க்கிறோம், அவர்களை பாருங்க, அவள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சமாய் கத்தர் வைத்தார். ஆனால் அவர்களோ கவனிங்க, தேவையில்லாத மேலே பார்வை வைத்து அதை புசிப்புக்கு நல்லா இருக்கணும் என்பதை அறிந்து அதை புசிக்கணும்ன்ற ஒரு ஆசையும் சர்ப்பம் வந்து என்ன பண்ணுறது, அந்த கனியை புசிக்க சொல்லு, புசித்தார்கள். இப்போது இருளுடைந்த ஒரு வாழ்க்கை, இப்படியாப்பட்ட இருள் நமக்குள்ள வராதபடிக்கு, இந்த இருளில் போய் நான் கஷ்டப்படாதபடிக்கு, இந்த இருளில் போய் நான் வியாதிப்படாதபடிக்கு, இந்த இருளில் நான் துன்பமடையாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எச்சரிக்கையாக இரு என்று சொல்கிறான். இந்த எச்சரிக்கையாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தின் வாசிங்க பாருங்க, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கவனிங்க, கண்ணு தான் விளக்கா. இந்த கண்ணு தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் என்ன எப்படி இருக்குமா, வெளிச்சமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு ஏன் வெளிச்சம் இல்லாமல் போகுதுன்னா, பார்க்க வேண்டியதை பார்ப்பது கிடையாது, பார்க்கக்கூடாததெல்லாம் என்ன பண்ணுறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். காலையில் வேத புஸ்தகத்தை பாருனா, வேத புஸ்தகத்தை பார்ப்பது கிடையாது. எதை பார்த்துக்கணும்னா, ஃபோன் எடுத்து யார் ஃபோன் பண்ணியிருக்காங்க, யார் வாட்ஸ்அப் பண்ணுங்க, யார் ஃபேஸ்புக் வந்திருக்கான், உடனே பாருங்கள் எதில் உன்னுடைய கவனத்தை செலுத்துல, எது மேலே உன்னுடைய கவனம் போயிட்டுருக்கு, இன்றைக்கி உன் பார்வை எதை நோக்கி போய் கொண்டிருக்குது. ஏன்னா அந்த கண்ணு விளக்கு என்று சொல்கிறான், இந்த கண்ணு தான் வெளிச்சம் என்று சொல்கிறான். இந்த கண் கரெக்டான இடங்களை நம்ம பார்க்க வேண்டும். கவனிங்க, ஒரு சில மனிதர்களை நான் பார்ப்பேன், ஒரு பக்கத்தில் அவங்க நல்லவங்க, ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவங்க கெட்டவங்கன்னு. அவங்க நல்லவங்க தான், ஆனால் நீ போய் பாருங்களேன் அவங்க எப்படி இருப்பாங்க இப்போ வீட்டில், அப்போ பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், ஒரு பக்கத்தில் அவங்க எப்படி இருக்காங்கன்னா நல்லவங்க, இன்னொரு பக்கத்தில் கெட்டவங்க. எப்படி ஒரு பக்கத்தில் நல்லவங்களும் ஒரு பக்கத்தில் கெட்டவங்களும் மாறாங்கன்னா, அவருடைய காரியங்கள் சரியில்லாத போது அவர்கள் அப்படி மாறுகிறார்கள். அப்படி மாறுவதற்கு காரணம் தான் கவனிங்க, அது கீழே இருக்க 36 வசனத்தை வாசிக்கும் போது, சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தார், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினால் உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்றார். கவனிங்க, ஒரு சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்க வேண்டும். உன் சரீரம் ஒரு பக்கத்தில் வெளிச்சமும் ஒரு பக்கமும் இருளும் இருக்கக்கூடாது என்று சொல்றார். அப்போ முழுவதும் நாம் வெளிச்சம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்பதை தேவன் ஆசைப்படுகிறார். அப்போ முழுவதும் நான் வெளிச்சம் உள்ளவனா மாறணும்னு சொன்னா, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமா கவனிச்சுங்களா, இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கார். அப்போ இருள் எப்படி அடைகிறோம், அதுக்கு மேலே இருக்கிற வசந்தம் நம்ம வாசிக்கும் போது, அங்கே வாசிக்கும் போது பாருங்க, அந்த வேதத்தில் அழகாக சொல்றாரு, உன் கண்ணு தான் விளக்கு, நீ தேவலாத இதில் தேவலாத பார்வையே தேவலாத காரியங்களை செய்யாம இருந்தா நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீங்க, உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் காணப்படும். இப்போ பாருங்க, இவர்கள் பாருங்க, பார்க்கக்கூடாத பார்த்து ஆசைப்படக்கூடாத ஆசைப்பட்டதுனால இவர்கள் இருளடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த இருளடைந்தவங்க எங்கே போனாங்க, தேவன் வந்து கூப்பிடும்போது அவர்கள் ஒழித்து கொண்டார்கள், ஒளிந்து போனார். ஏன் அந்த ஒளிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், அவர்களோ என்ன பண்ணிவிட்டாங்கன்னா இருளடைந்தவர்களாய் மாறிவிட்டாங்க. அப்போ இருளடைந்தவர்கள் பாருங்கள், அந்த தோட்டத்துக்குள்ளே வெளிச்சமுள்ள ஒரு தோட்டத்துக்குள்ளே அவர்கள் வாழ முடியாதவர்களாக வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கை. நீயோ இருள் அடைந்தால் தேவையில்லாத மேல ஆசைப்பட்டு தேவையில்லா காரியங்களை சிந்தித்து நீ அதற்குள்ளே கடந்து போகும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை இருளடைந்த ஒரு வாழ்க்கையாக. இப்போது ஆலயத்துக்குள்ளே வெளிச்சமுள்ள ஒரு ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல், வெளிச்சமுள்ள தேவனிடத்தில் நெருங்க முடியாமல் உன் வாழ்க்கை பிரிந்து போன ஒரு வாழ்க்கை.
ஏன் இப்படி மாறுகிறோம், எதற்காக இப்படி மாறுகிறோம்னா, நம்ம பாருங்க தேவனோடு கூட பழக்கத்தை குறைத்து கொண்டோம். நாம் தேவனோடு கூட ஐக்கப்பட்டவர்கள், தேவனோடு கூட உறவில் நின்றவர்கள். ஒரு நாள் வெளிச்சம் இல்லாத வாழ்ந்த நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றினார். நீங்களோ அந்தகாரத்தில் நின்று, எங்கிருந்து எடுத்தரான், அந்த காலத்துல எடுத்திருக்கான், அந்த காலத்துல இருள் இருந்த நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு வர வைத்திருக்கான். அப்ப நீ ஒளிக்குள்ள வந்திருக்கிற, ஒளிக்குள்ள வந்த நீ உன் ஒளியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க அடுப்பு எரிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த நாட்கள்ல அடுப்பெல்லாம் எரிக்கிறவங்க பாத்தீங்கன்னா, அந்த விறகு பக்கத்துல நம்ம இன்னொரு விறகு வச்சு என்ன பண்ணுவாங்க, அணையாம ஒரு 5 மணிக்கு இந்த அடுப்பை எரிச்சிருப்பாங்க. அந்த சாப்பாடு செய்து முடிக்கணும், குழம்பு செய்து வச்சுக்கணும், முடிக்கணும், அந்த என்ன பண்ணும், அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கணும் சுட்டு, அடுத்த கட்ட அடுத்த கட்ட அடுத்த கட்ட வச்சு என்ன பண்ணுவாங்க, பத்த வைத்து கொண்டிருப்பாங்க. சரி, பத்தலை அணையிற மாதிரி இருக்குன்னா, அந்த நெருப்புற இடத்துல ஒரு பேப்பரையோ வேற ஏதாவது வச்சு என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் ஊதுனாங்கன்னா அது பத்திட்டு எரியும். அப்போ என்னன்னா, அந்த வெளிச்சம் குறையாதபடிக்கு அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தேவையான கொடுத்துட்டுருப்பாங்க. இன்றைக்கு நாம் அப்படி வாழ்கிறோமா? நம்மளை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தாரு, இந்த வெளிச்சத்தை இன்னுமா உருவாக்கி கொள்ள, நம் தேவனோடு கூட ஐக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை தனக்குள்ள வைத்து நாம் வெளிச்சமாய் மாற வேண்டும் என்பதை பிரயாசப்படுவதில்லை. இருளுக்குள்ள போவத, இருளிலே வாழ்வத, இருளிலே நடப்பத நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு சொன்னாங்க. இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க வேண்டும், தேவனோட கூட உறவாண்டோட இன்னும் வெளிச்சமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வெளிச்சந்த பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த வெளிச்சத்துக்குள்ளே வாழ்வதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். எபேசியர்ல 5:8 வாசிக்கும் போது, 9 வாசிக்கும் போது பாருங்க, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கவனி, 8 வாசிக்கும், முற்காலத்தில் நீங்க எப்படி இருக்கீங்க, அந்தகாரமா இருந்தீங்க, இப்பொழுதோ உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளா வைத்திருக்கா, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ள வேண்டும். நீ அப்படி நடப்பதுக்கு பிரயாசப்பட வேண்டும். 9 வாசிக்கும் போது பாருங்க, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கவனிங்க, அடுத்தது 10, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்க்க வேண்டும் சொல்ற. அப்ப சோதித்து பார்த்து ஆவியின் கனி எப்படின்னா, நற்குணமா, இந்த நற்குணம் எனக்குள்ள இருக்கா, நீதி எனக்குள்ள இருக்கா, உண்மை எனக்குள்ள இருக்குதா என்பதை பார்த்து, இல்லை என்று சொன்னால் தேவனோடு கூட உறவாடி தேவ சமூகத்தில் போயிட்டு, அன்றைய எனக்குள்ள நற்குணம் இல்லை, நான் எப்பவுமே தீய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நீ என்ன பண்ண கூட, உனக்குள்ள இருக்க வெளிச்சம் தீய காரியங்களை செய்யும் போது அது இருளடைந்து கொண்டிருக்கிறதுன்ற அர்த்தம். தீயவினைகளை செய்து கொண்டிருந்தா இருளடையும். காயன் ஆபேலுடைய வாழ்க்கையில கவனிங்க, தேவனுக்கு பெரிய வாழ்ந்து கொண்டிருங்க. இப்போ பாருங்க, ஆபேலுடைய காரியங்கள் தேவனுக்கு உகந்ததாக மாறுது, காயனுடைய காரியங்கள் என்ன பண்ணுது, உகந்ததாக இல்லை. உடனே கோபப்பட்டான், அவனை கொண்டுட்டான். இப்போ இந்த காயன் பாருங்க, இப்படி ஆயிட்டான், எப்படி ஆனால் சாபத்துக்குள்ள போய்விட்டான், சாபம் உள்ளவனாய் மாறிவிட்டான். இப்போ அவன் என்ன, தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். இருளுடைய இந்த காரணம் என்ன, இருளுடைய இந்த வாழ்க்கைக்கு என்ன, அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நீதியை தேடுவதில்லை. நீதியை நாம் தேடக்கூடியவராய் மாற வேண்டும். உண்மையை தேடக்கூடிய நற்குணம், இந்த நல்ல குணம் இருந்திருந்தா ஆபேல கொண்டு இருக்க மாட்டான், ஆபேல கொலை செய்யலன்ற எண்ணம் வராது. அந்த நற்குணம் இல்லாததுனால்தான் யாருக்கு தீமை செய்யலாம், யாருக்கு இன்னும் இன்னைக்கு விரோதத்தை வளர்க்கலாம், யாரு கூட இன்னைக்கு என்ன பண்ணலாம், சண்டை பண்ணலாம், அது வரட்டும். இன்னைக்கு நான் ஒரு வழி ஆக்கிரம்பன்மா, மன்னிச்சு விடுமா, மன்னிச்சு விட்டு பாரு பிரதர், இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, நீ மன்னிச்சு விட்டு பாரு, உனக்குள்ள தேவன் வெளிச்சமாயிருப்பார், நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்ப. தேவனுக்கு இதுதான் பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். அதில் நீங்கள் நடக்க வேண்டும். நடக்கும் போதுதான், முற்காலத்தில் நீ அந்த காலத்துல இருந்து அப்படிதான் வாழ்ந்த, ஆனா இப்போ நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் தேவனோடு கூட உறவாட வேண்டியவர்கள். நீ எப்படி வாழணும் தெரியுமா, தேவனுக்கு உகந்தவைகளை தேட வேண்டும், தேவனுக்கு பிரியமானவனை தேட வேண்டும். தேவன் எதை விரும்புகிறார் என்று சொன்னா, நற்குணம் உள்ளவனை தேடுகிறார், நீதி உள்ளவனை தேடுகிறார், உண்மை உள்ளவனை தேடுகிறார். இன்றைக்கு நீ அப்படியப்பட்ட மனிதனாய் மாறி உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அது கொழுந்து விட்டு எரியதாய் மாற வேண்டும், அது அனல் உள்ளதாய் மாற வேண்டும். உன் வாழ்க்கையில எப்படியாப்பட்ட பிரச்சனையான காரியங்களை கொண்டு வந்து வைத்தாலும் நீ உடனே என்ன பண்ண தெரியுமா, அவைகளை நீ என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். ஏன், உனக்குள்ள இருக்கிற அனல், உனக்குள்ள ஏன்னா ஒரு குறைவான விஷயங்களை பேசினா அதை உள்ளுக்கு வாங்கிக்கணும், அதை பேசுங்கள. ஆனால் உனக்குள்ள அனல் இருக்கிறதுனால அதை சுட்டெடுத்து விடும். சொன்னால் சொல்லணும் போற விடுங்க அப்படின்ட்டு போயிங்க. எப்படிங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை உங்கள் மேலே சொல்கிறாங்க, நீங்கள் கம்முனு போறீங்கன்னா, உள்ள இருக்கிற அனல் அவைகளை நிர்மலமாக்கிடும், நீ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய், கத்தர் உன்னை கொண்டு பெரிய காமிச்சுவான்.
இல்லை அப்படின்னு சொன்னால் இருள் அடைந்தவங்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லிப்பாருங்களேன், அதை எப்படி நீங்கள் சொல்லலாம், வர்றேன் கேட்கலாம், எங்கே அவங்க வீடு சொல்லுங்க நான் போய் பார்த்துட்டு உடனே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். சின்ன பிரச்சனை கொஞ்ச நேரத்தில் முடிய வேண்டியதை அது ரொம்ப பெருசாக மாற்றிடுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா, அவனுக்குள்ளே இருள் இருக்குது, அவன் இருளுள்ள மனிதன். இந்த இருளுள்ள மனிதன் இப்படி தான் வாழ்வான், இப்படி தான் நடப்பான், இப்படி தான் செய்வான். இன்றைக்கி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சமாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறான். ஒன்று தெசலோனிக்கே எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா 5 அதிகாரம், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இந்த 5:5 பாருங்க, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா, வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலுக்குரியவர்களுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாம் பகலுக்குரியவர்களா, இந்த பகலுக்குரியவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இருளில் இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான், அவன் எப்பவுமே தவறான காரியத்தை தவறான செயலை செய்து கொண்டு அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே தவறான காரியங்களுக்கு. ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறவங்க நீதியாய் நடக்க வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், மற்றவர்களை போல பொய் சொல்லி கொண்டு ஏமாத்தி கொண்டு வாழக்கூடாது. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, இருள் அடைந்தவனாய் மாற்றி கொள்ளக்கூடாது. அவர் பாருங்க இப்படி தாங்க நல்ல ஒரு மாதிரி செஞ்சுட்டு போவாரு, அந்த பக்கம் போய் பாருங்க எல்லாத்தையும் வீடு கட்டுன்னு போயிடுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒரு பக்கத்தில் நல்லவனும் ஒரு பக்கத்தில் கெட்டவனும் நீ மாறக்கூடாது. வாழ்க்கை அப்படி மாறக்கூடாது, உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகக்கூடாது. உன் வாழ்க்கை தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எந்த பக்கத்தில் பார்த்தாலும் நீங்கள் நல்லவனாக இருக்கும். அப்படியாப்பட்ட வெளிச்சம் உன்னை ஆளுக செய்ய வேண்டும். உன் கண்ணுகிட்ட தான் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. உன் கண்ணு சரியா இருந்தால் போதும், உன் பார்வை. என்னை ஒருத்தர் தேவன் பார்க்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்க தேவன், அவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்க வேண்டும், நீதியாக நடக்க வேண்டும், நல்குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு தேவனுக்கு முன்பாக நீ வாழ்கிற என்பதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்தால் உணர்ந்தால் நீ தேவனுடைய பிள்ளை, வெளிச்சத்திலே பிரவேசிக்க முடியும். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் எப்படி வாழறீங்க, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நிறைய நேரத்தில் அதை மறந்து விடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே 1 சாமுவேல் 9:21 வாசிக்கிறதுல அங்கே நீங்கள் பார்க்கும்போது ஒரு காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்கே ஒரு மனிதன் பாருங்க, பென்னிமின் கோத்திரத்தில் ஒரு சிறிய கோத்திரம் என்று சொல்கிறான். எங்களை யாருக்கும் தெரியாது, எங்கள் குடும்பம் அதில் சின்ன குடும்பம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியாப்பட்ட மனிதனை தேவன் ராஜாவாய் மாற்றுகிறான். அவன் எங்க இருக்கான், இருள் இருக்கான், யாருக்கும் தெரியாதவனாய் காணப்படுறான். அப்படியாப்பட்ட தெரியாதவனை தேவன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதனாய் மாற்றி ராஜாவாய் உயர்த்தி வைக்கிறார். இப்ப அந்த தேசம் முழுவதும் யாருக்கு தெரியுமா, அந்த 12 கோத்திரங்களுக்கும் இந்த சவுளை தெரிய ஆரம்பிச்சு. அப்படியாப்பட்ட ஒரு சவுள் எப்படி வாழ்கிறார் தெரியுங்களா, பின்வரும் நாட்கள்ல தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழுதான், தேவனுக்கு உகந்தவனாய் வாழ்வதில்லை, தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் அவர் என்ன பண்ணார், அவர் இஷ்டம் போல ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். அவரை பாருங்க பலி செலுத்த ஆரம்பித்தார். அந்த பலி செலுத்துவதனால அது தேவனுக்கு உகந்த காரியமாக தெரியவில்லை. அப்போ அவரை ராஜாவாக இராதபடிக்கு அவர் என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து விலக்கப்படுகிறார். பாருங்க தேவனுக்கு கீழ்ப்பிடியாமல் போகிறது. ஜனங்க அப்படி சொல்கிறாங்க, அவன் எதிரி வந்துட்டான், அதுக்கு முன்னாடி நான் இதை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதனாய் மாறும்போது அந்த மனிதன் இருளடைந்தவனாய் காணப்படுகிறான். இருளடைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், இருளடைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறான். இன்றைக்கு அப்படி போகாதபடிக்கு, அப்படி நடக்காதபடிக்கு நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். 13 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த மனிதன் பாருங்க, ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற ஒரு மனுஷனாக இருக்கான். தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டுபட்டு தேவன் விரும்பாத ஒரு காரியங்களை செய்யக்கூடிய மனிதனாய் மாறினார். அப்படி நீங்கள் மாறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்த ஒரு காரியங்களை செய்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமா என்னன்னு சொல்லிட்டு தேட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இந்த 15 அதிகாரத்தில் போகும்போது 11:24 அங்கே அந்த மனிதன் பாவம் செய்தவனா, தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டு பண்ற மனுஷனாக மாறினான். இன்றைக்கும் தேவனை பிள்ளைகளே அப்படி மாறி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை போகாத, எந்த மனுஷன் வெளிச்சத்துக்குள்ள வந்தோம் அதே மனுஷன் இருளடைந்த ஒரு வாழ்க்கை, அவன் வாழ்க்கையில் இருளடைந்து போனான். அப்படி மாறாதபடிக்கு இன்றைக்கி தேவ சமூகத்தில் அன்றைய எங்களுக்குள்ள இருக்க வெளிச்சம் அன்றைய இருளடைந்தபடிக்கு நீர் எனக்கு உதவி செய்யும், நான் அப்படி மாறின கிருபை தான் கேளுங்க. பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே
உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வெளிச்சமாய் இருக்க நீர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றிருக்கீங்க. ஒருவரும் இந்த வெளிச்சத்தை என்று இருளாய் மாறாதபடிக்கு, வேற எதுமலையும் ஆசை வைத்துக்கொண்டு தன் பார்வை வேற பக்கமாய் திருப்பாதபடிக்கு, தேவனுக்கு உகந்த காரியங்களை தேடும்படிக்கு, கர்த்தருக்கு எது பிரியும் என்று அதிலே நடக்க பிள்ளைகளுக்கு கிருபை தார். வழித்தம் பெரிய காட்சி. ஏசு கிறிஸ்துவ ஜபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.